ஹாய் ஹலோ காய்ஸ், நம்ம இன்னைக்கு எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா காட்டன் யூனிவர்சிட்டியில இருக்கோம். ஹாய் ஹலோ காய்ஸ், நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா அசாமில் இருக்க காட்டன் யூனிவர்சிட்டியில் இருக்கோம். இந்த காட்டன் யூனிவர்சிட்டி தான் இங்கே இருக்கிறதே பெரிய யூனிவர்சிட்டின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம நேஷனல் லெவலில் செலக்ட் ஆகிருக்கோம் ஒரு ஐடத்தான் ஈவெண்ட்டுக்கு. நம்ம ஃபுல்லாக உள்ளே போய் என்ன நான் சுற்றி பார்க்கலாம். என் கூட நிறைய பேர் வந்தாங்க, நானாக ஃபோர்த்து ஃபைனலிஸ்ட்டு, என் கூட நிறைய பேர் வந்தாங்க. இதெல்லாம் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இவாசம் இங்கே உட்காந்துருக்க பாருங்க. இவனும் நானும் இங்கே தான் இருக்கேன். நானும் இவனும் தான் தமிழ்நாட்டிலேருந்து வந்தோம். பாக்கி எல்லாம் எல்லாமே வெளி ஸ்டேட் மக்கள் தான். ஆமாம், எனக்கு தமிழ் தவிர வேறு எதுவும் தெரியாது. அது என்ன இங்கிலீஷ் தெரியும், ஆனால் மச்சானுக்கு தான் எல்லாமே தெரியும். ஹிந்தி லாங்குவேஜோட வச்சு தான் நாங்கள் கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கோம். ஆமாம், ஒருத்தவங்க கூட தமிழே தெரியல கைஸ், எல்லாரும் ஹிந்தியில் தான் பேசுகிறாங்க. ஸோ இங்கே வந்தீங்கன்னா கொஞ்சாச்சு ஹிந்தி கற்றுடுவாங்க. ஆனால் எல்லா இடத்துலையும் என்னடா துப்பி வச்சுருவாங்க. பான் பரக் ஒன்றே ஒன்று தான், நீங்கள் நார்த் இந்தியாவோ நார்த் ஈஸ்ட்டோ வரணும்னு நினச்சிங்கன்னா, இல்லை யார்கிட்டயாச்சும் ப்ரூவ் பண்ண நினச்சிங்கன்னா, ஒன்று இந்த ரோட்டை காட்டுங்க. ரோட்டில் ஃபுல்லாக அதை தான் துப்பு. படித்தவனே அப்படி தான் இருக்கான், படிக்காதவனா அப்படி தான் இருக்கான். எல்லா இடத்துலையும் பான் பராக் தான். காலேஜில் கூட காலேஜில் கூட பான் பராக் தான். ஆமாம், இங்கே கூட இருக்குது பான் பராக். இங்கே ஃபுல்லாக கூட துப்பி வச்சுருக்கானு பான் பராக். மேலெலாம் நீங்கள் பில்டிங்கை பார்க்கலாம், எங்கேயுமே ரூஃபே கிடையாது, எல்லாம் ஷீட்டு தான் போட்டுறாங்க. நீங்கள் பார்க்கலாம், எங்கேயுமே ரூஃபே கிடையாது, எல்லா இடத்துலையும் ஷீட்டு தான் போட்டு வச்சுருக்காங்க. வென்டிலேஷன் காரணமாக எல்லாருமே ஷீட் தான். ஆனால் செம்ம குளிராக இருக்குது கைஸ். மணி என்ன இருக்கு இப்போ வந்து என்னன்னா, கரெக்டாக 3:30 தான் ஆகுது. ஆனால் இப்போவே சன்செட் ஆகிடுச்சு. ஆமாம், இங்கே எப்போ சன்செட் வந்து எப்போ ஆகுனா அரௌண்ட் 4:30 சன்செட் ஆகிடும். ஸோ வரீங்கன்னா சொட்டரோட வாங்க. அதேமாரி எதனா லார்ஜ் தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. திருச்சிரவா அலையிற மாதிரி விட்டானுங்க. நேற்று 20-25 லார்ஜ் ஏறி இறங்கிட்டோம். ஆமாம், கடைசியில் வெறுத்துட்டோம், எது கிடைச்சாலும் போதுன்ற மாதிரி. நீங்கள் அஸ்ஸாம் வந்து இறங்கணுன்னா பல்டன் பஜார்னு ஒரு பஜார் இருக்குது. அங்கே வந்தீங்கன்னா எல்லா லாட்ஜும் இருக்குது. நீங்கள் வந்து சுற்றி பார்க்கலாம், எல்லா லாட்ஜும் இருக்குது. ஒரு லாட்ஜ் ரெண்டு லாஜ் கிடையாது, கிட்டத்தட்ட அந்த ஏரியாவிலே 20-30 லாட்ஜ் இருக்குது. நீங்கள் ஃபுல்லாக அங்கே லாட்ஜில் தங்கலாம். பல்டன் பஜார் நான் போச்சுக்கோங்க. ஆனால் ஒன்றே ஒன்றுனா, எங்களை சுற்றி காட்ட ஒரு கைடுன்னு அவன் தான் எங்களை லாட்ஜ் பிடிச்சி கொடுத்தான். அவன் எவ்வளோ நேரம் சுற்றுறதுக்கு நாங்களே ஒரு 200-300 கேட்பான்னு நினச்சோம். கட்சியில் ஒரு 50 கொடுத்தனே அதிகே போயிட்டான். அப்போ தான் தெரிஞ்சு இவங்க எவ்வளோ அளவு எக்கானமிக்லாம் டவுனாக இருக்கானே. அப்படி தான் புரியுது. அதை பார்க்கும்போது சந்தோஷப்படுறதும் சொல்ல முடியல, வருத்தப்படுறதும் சொல்ல முடியல. ஆனால் அவன் பார்த்தா பாவமாக தான் இருக்குது. நீங்கள் ஸோ நீங்கள் வரீங்கன்னா எல்லாம் பட்ஜெட்டும் ரெடி பண்ணிட்டுவாங்க. சென்னையிலேருந்து குவஹாத்தி வந்தீங்கன்னா டிக்கெட்டு அரௌண்ட் 7500 இருக்குது. வரத்துக்கு போகிறதுக்கு சேர்த்து புக் பண்ணுவாங்க, அப்போ தான் காஸ்ட் ரொம்ப கம்மியாகும். ஸோ பட்ஜெட் பார்த்து எடுத்துருவாங்க. அதேமாரி 1 மந்த்துக்கு முன்னாடி பண்ணிங்கன்னா 3000 தான் ஆகும். அதுவும் 3-4 மந்த்ஸ்னால் 2500 மட்டும்தான் ஆகும். நாங்கள் வந்து லாஸ்ட்டாக தக்கலில் புக் பண்ணோம், அதுவும் அர்ஜென்ட். எங்களுக்கு 1 டே பிஃபோர் தான் புக் பண்ணோம். 1 டே பிஃபோர் தான் எங்களுக்கே தெரிஞ்சுது இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க, இந்த மாதிரி உங்களோட ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணுங்கன்ட்டு. ஸோ அப்படி தான் நாங்கள் ரெண்டு பேருமே வந்தோம். ஓகே கைஸ், நம்ம ஃபுல்லாக உள்ளே போய் சுற்றி பார்க்கலாம் என்னென்ன ஆடிட்டோரியம், ஃபுட்டு எப்படி இருக்குன்னு. ஃபுட்டு எல்லோரும் இனிப்பாக தான் சாப்பிட்றாங்க, எங்கேயுமே காரமே இல்லை, எல்லாம் இனிப்பு தான். வாயிலே வைக்க முடியல, அவ்வளோ கேவலமாக இருக்குது. காலில் கூட இனிப்பு போட்டு வச்சுருக்கானுங்க இவனுக்கு. எனக்கு ஒன்றுமே காரமே இல்லை, எல்லாம் இனிப்பு தான். அதெல்லாம் நாங்கள் ஃபுட்டு ப்ளாகு எடுக்கவே இல்லை, நல்லாவே இல்லை ஃபுட்டு. அதான் காமிக்கவும் முடியல, எடுக்கவும் முடியல. அதான் ஃபுட்டு ப்ளாக் எடுக்க முடியல. ஆனால் ஃபுல்லாக பார்த்துருவாங்க, நம்ம ஃபுல்லாக காமிக்கிறோம் வாங்க. இதாங்க இஸ் மெயின் என்ட்ரன்ஸு காட்டன் யூனிவர்சிட்டியோட. நம்ம ஃபுல்லாக உள்ளே போய் பார்க்கலாம். இதான் ஃபுல்லாக சின்ன சின்ன கடைகள் போட்டு வச்சுருக்காங்க. ஃபுல்லாக பிக் டிராஃபிக்காக இருக்குது. நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் காட்டன் யூனிவர்சிட்டியா. கேபிஆர் ஹால் இங்கே தான் என்ட்ரன்ஸ் தான். இங்கே பல என்ட்ரன்ஸ் இருக்குது, நான் ஒரு என்ட்ரன்ஸ் வழியாக வர முடிஞ்சு. இங்கே பல என்ட்ரன்ஸ் இருக்குது. அது கேபிஆர் ஹாலு, நம்ம உள்ளே போய் பார்ப்போம். இதான் உள்ளே என்ட்ரு ஆனோடனே நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்துட்டுருக்கோம். அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள், காட்டன் யூனிவர்சிட்டினா. இங்கே தான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தேன் நிறைய பேர்.
முன்னாடி சொல்லியிருப்பேன், கேபிஆர் ஹால்னு இங்கே தான் பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணோம், நேஷ்னல் லெவலில் இது நடந்துருந்துச்சு. நான் தமிழ்நாட்டில் தான் நானும் நரேந்திரன் சொல்லியிருப்பேன், அவன் வந்தான். அப்புறம் ஹைதராபாத்துலேருந்து மூணு பேர் வந்திருந்தான், ஐஐடி ஹைதராபாத்தில் வந்தாங்க, இன்னொருத்தில் மகாராஷ்டிராவிலேருந்து வந்தாங்க. ரொம்ப பயமாக இருந்துச்சு. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஸ்டேஜில் ஏறி பேசினேன், ரொம்ப ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஆனாலும் நல்லா நிறைய பேர் சொன்னாங்க நல்லா பேசினடான்னு. இவங்க தான் பவன மேம், ஐஐடி மெட்ராஸ்லேருந்து வந்திருக்காங்க. இவங்க தான் கைட் பண்ணாங்க. இங்கே ஃபுல்லாக மேலே பாருங்கள், ட்ரோன்லாம் பார்க்குறது இவங்க தான் ஆர்கனைஸ் பண்ணுங்க. மேலே பாருங்க, காற்று நல்லா வருதுங்க, செம்மையாக இருக்கு. இந்த ஆம்புலன்ஸ்னு இந்த பக்கம் இந்த இங்கே பாருங்கள், நீங்களே பாருங்கள், உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு நீங்களே சொல்லுங்கள். இதை பார்த்தா எப்படி தெரியுது ஆம்புலன்ஸ் தானே உங்களுக்கு தோணுது, ஆனால் இந்த பக்கம் வந்து பாருங்கள், ஒரு துணிக்கடை. அந்த பக்கம் பார்த்தா ஆம்புலன்ஸ் ஆகுது துணிக்கடைன்னு, இந்த பக்கம் வந்தால் துணிக்கடைன்னு தெரிஞ்சிச்சு. ஃபுல்லாக இங்கே துணி விற்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தா. எது அந்த பக்கம் ஃபுட் கோர்ட்டு, இங்கே ஒரு இதான் லைப்ரரி. இது வந்து லைப்ரரி, இந்த பக்கம் நம்ம போக வேணாம், ஏன்னா நமக்கு அதுக்கு ரொம்ப டிஸ்டன்ஸு. சரி வாங்க வேற லைப்ரரி போவோம். நம்ம முக்கியம் சாப்பாடு தான், சாப்பாடு இடத்துக்கு போவோம். அந்த ஃபுட் கோர்ட் நல்லாவே இல்லை கைஸ். சும்மாவோட அங்கே போய் நடந்து இந்த ஃபுட் கோர்ட்டு இங்கே போட்டிருப்பாருங்க, டோட் ஃபுட் கோர்ட். இங்கே சொன்ன பார்த்தீங்களா, ரூஃப் எங்கேயுமே போடல, சிமெண்ட் ஆளாது, எல்லாம் இதான் போட்டுருவாங்க. எல்லாரும் இங்கே ஸ்வெட்டர் போடாமல் தான் இருக்காங்க. நாங்கள் ஃபஸ்ட் நாள் ரொம்ப ரொம்ப குளிர்ந்துச்சு, 10 degrees Celsius இருந்துச்சு, நாங்கள் ஸ்வெட்டர் போட்டு தான் இருந்தோம். செகண்ட் நாள் பழகிடுச்சு, ஆனால் இங்கே யாருமே ஸ்வெட்டரே போடல கைஸ். இன்னும் கொஞ்சம் ஹிமாச்சல் சைடு போனால் அங்கே தான் ஸ்வெட்டர் போடுறாங்க, இங்கே யாருமே ஸ்வெட்டர் போடல. ஆனால் செமையாக குளிருது கைஸ் எங்களுக்கு. ஆக போக 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 பழகிடுச்சு. ஆனால் இங்கே பில்டிங்லாம் பார்க்கலாம், எங்கேயுமே ரூஃபே கிடையாது. ஆனால் செம வென்டிலேஷன் காரணமாக செம்மலாக குளிராக இருந்துச்சு. இவங்க நடந்ததில் பார்த்திங்கன்னா, இங்கே பக்கத்துலேயே டான்ஸ் காம்படிஷன் நடக்குது. இந்த காலேஜில் டான்ஸ் காம்படிஷன் பாய்ஸ்க்கும் கேர்ள்ஸுக்கும். ஆனால் எல்லோரும் அங்கே எய்த்தாப்பில் அப்படியே ஆப்போசிட் சைடில் டான்ஸ் காம்படிஷன் நடக்குது. எல்லோரும் மஜா பண்ணிட்டுருக்காங்க, செம்ம ஜாலியான பீப்புள் கைஸ். இங்கே ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு திட்டு பசங்க தான் தெரியவானோ, அப்புறம் பேச 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 நல்லா பழகிக்கலாம். ஃபஸ்ட்டு போனோடனே அவன் திருத்திட்டு முடிப்பானோ, பயப்படாதீங்க. ஃபஸ்ட்டு போனோடனே அப்படி தான் இருக்கும், போய் போக பழகிக்கலாம். இதுதான் கேன்டீன், இது எல்லாம் சின்ன சின்ன பொருள். கேன்டீன் எல்லாம் உள்ளே போகிறாங்க, ஆனால் எப்பவுமே க்ளோஸ் டூன் போட்டுச்சு. இதுக்குள்ளே தான் நான் சாப்பிட்டோம், டோக்கன் தான் உள்ளே விடுவாங்க. நான் டோக்கன் போயிட்டு சாப்பிட்டுட்டு வெளில வந்துட்டோம், ஆனால் எதுவுமே நல்லா இல்லை கைஸ். எல்லாம் பஃபே சிஸ்டம் தான், எதுவுமே நல்லா இல்லை. ஸோ அதான் வெளில போகிற இடம், நம்ம திரும்பிடுவோம். திரும்பி நம்ம அந்த ஆடிட்டோரியம் காமிக்கிறோம் உங்களுக்கு ஃபுல்லாக. கேபிஆர் ஹால் சொன்னோம் பார்த்தீங்களா, இங்கே தான் நாங்கள் பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணோம். இங்கே மினிமம் 1000 people உட்காரலாம் போல இருக்குது, பெரிய ஹாலு. நான் இங்கே தான் பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணோம். என்ன பார்த்தீங்கன்னா, குளோபல் வார்மிங் அவேர்னஸ் பற்றி, லிமிட்டிங் ஆஃப் குளோபல் வார்மிங், இப்போது பொல்யூஷன் எல்லாமே அதிகமாகிட்டு போகுது பார்த்தீங்களா, அது எப்படி நம்ம தடுக்கலான்னு நாங்கள் பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணோம். தமிழ்நாட்டிலேருந்து அஸ்ஸாமுக்கு வந்து மினிமம் பெரிய ஹால் கைஸ், உங்களுக்கு என்ன காம்படிஷன்னாலும் போடுங்க கைஸ். ஆனால் இது வரல அது வரலன்னு நினைக்காதீங்க, என்ன காம்படிஷன்னாலும் போடுங்க. ஆனால் செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு லெவல் போகும்போது. நானும் இங்கே வந்தேன், நான் ரொம்ப ரொம்ப பயந்து வந்தேன், ஆனால் இங்கே வந்த அப்புறம் தெரிஞ்சு ரொம்ப நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சி. ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், இன்னும் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம்.